கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் தண்ணீர் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் அணையில் இருந்து வினாடிக்கு 960 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மோகன்ராம் காலனியைச் சேர்ந்த இர்ஃபான், அவரது சகோதரிகள் மிஸ்பா மோராஜ் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த யாசிர் ஆகியோர் தென்பெண்ணை ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்து இருந்ததால் பெண்களை தவிர்த்து இளைஞர்கள் மட்டும் குளித்துள்ளனர். அப்போது இளைஞர்கள் இருவரும் நீரோட்டம் காரணமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். தீயணைப்புத் துறையினர் காணாமல் போன இருவரையும் தேடி வருகின்றனர்.